இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot கால் 93809-93809 or visit purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். Purple Knot வழங்கும் சாய் வித் சித்ரா. இந்த திரையுலகத்தில் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள்னா யார் யார் சொல்லுவீங்க? திரையுலகத்துலாம் இப்போ சொன்னவங்க எல்லாருமே தான் சார். பாண்டியராஜனா இது அப்படி இருக்காரு, இப்போ நகலன் பொண்ணுசாமி வந்துட்டு போயிட்டு இருப்பார், லிங்குசாமி அவங்க குடும்பத்தில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட என்னை கூப்பிடுவார். ஒரு ரொம்ப ஆழமாக அதாவது ஆனஸ்டான நட்போட தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ அஜித் சார் இருக்காருன்னா அஜித் சார்லாம் ஸ்டார் ஆகி வேறு வேறு லெவலுக்கு போயாச்சு. அங்கே போய் தலையை சொல்லிட்டு நிற்கிறது அவருக்கு சங்கடம், எனக்கு சங்கடம், ஒரு புறமும் ஒரு கேப் விழுந்ததுக்கப்புறம் ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லியிருந்தேன். 37 ஆண்டுகளுக்கு அப்புறம் தாய் தந்தையை பார்த்த மகன் வந்து கண் கலங்கியது அப்படின்னு காட்டுறாங்க. 3 வயசில் போயிடுறான், 40வது வயசு வர்றான், பார்த்து கீத்துக்கு அழுதுட்டு திரும்பி பிரிஞ்சு போயிடுறான். மகனாக இருக்க முடியல. அந்த 37 ஆண்டுகளுக்குள்ள வேற திருப்பி நான் வந்து திரும்ப வந்து இந்த பழைய இந்த 20 வருஷத்துக்கு நட்புக்கு அது ஞாபகம் அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் சிரமம் நமக்கும் சிரமம், பார்த்தா சந்தோஷம் அவ்வளவு. ஸோ தாய் பிள்ளைகளுக்கே அந்த உறவுனா நண்பர்களுக்குள்ள என்ன மாற்றம். ரெகுலராக இருக்கிறதுக்குன்னா நம்ம ஒன்றும் வேலையில் ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கணும், அதில் அட்லீஸ்ட் பக்கத்து பக்கத்து வீடாக இருக்கணும். அது மாதிரி இல்லாமல் வேறு வேறு திசையில் இருந்துக்கிட்டு அவங்கள போய் அப்பப்போ போய் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன. இந்த சினிமா பயணத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சினிமா மொத்தமே மகிழ்ச்சி சார், ஒரு பிட்டு கூட அதில் வந்து நான் வந்து அதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அது என்னால் தான் நான் சொல்லுவேன். அந்த தவிர நான் அதுக்கு வேறு யாரையும் காரணம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியும் என்னால் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கும்போது நான் எதுவும் சொல்லுவேன் சார். சினிமாவில் பயணிச்சிருந்த காலம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு தான் நான் சார். காசு ஜெயிச்சா தான் வெற்றியா சார் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. நான் அதான் சொல்லினேன், நான் செய்யாத தொழிலே கிடையாது, அவ்வளோ தொழில் பண்ணியிருக்கிறேன். 6 பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேன், இப்பயும் கப்பல் வரைக்கும் வியாபாரம் பண்ணியிருக்கேன், எல்லா வியாபாரமும் பண்ணியிருக்கிறேன். நான் கிளப்பு வச்சு நடத்தியிருக்கேன், எல்லாம் லாபம் அதிகமாக வரும் கம்மியாக வரும். மொத்தமாக போனது சினிமா தான். இதுக்கு இந்த மாதிரி நான் பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா என் ஃபேமிலி சார், 2 பிள்ளைங்க. அஜித் சார் சொல்லுவார், நீ பண்ண ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இது தான். ஏன்னா அவர் படித்த பள்ளியில் தான் என் பிள்ளைங்களும் படித்தாங்க. யாரும் எதுவும் இவ்வளோ இதாக போயிடுச்சு, இவ்வளோ காசு போயிடுச்சு, இவ்வளோ சொத்துக்கள் போயிடுச்சு அப்படின்னு யாரும் எதுவும் கேட்க. எல்லாம் எளிமையான வாழ்க்கை, அதிகமாக படித்த எங்கள் வீட்டில் ஒரு விவேகானந்தரே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன், என் பிள்ளையா அந்த மாதிரி பிள்ளைங்க. எனக்கு அதில் ஒரு நான் மன நிறைவாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். இல்லைனா இத்தனை சொத்து சினிமாவில் போயிடுச்சேன்னு வரலாம், ஒரு நாள் அதை வருத்தப்பட்டுருக்கேன். நீங்கள் ஒரு சீசன்ட் பிஸ்னஸ் மேனு, இவ்வளோ பெரிய இழப்பு இந்த சினிமாவில் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னு எப்போது யோசிச்சுருக்கீங்களா? அதுதான் நான் நடுப்புற சொன்னேன், நானே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி. நான் சினிமாவை வந்து அதை கையாளுகிற விதங்கிறது வேறு, ஒவ்வொரு வியாபாரத்துக்கு ஒவ்வொரு ஆளுமை இருக்கும். சில பேர் குப்பையாகவே பணம் எடுத்துருப்பான், வசதியாகவே எடுத்துகிட்டு இருப்பான், எப்படி இருக்காங்கன்னே தெரியாது. என்ன பண்ணுறேன் இன்னும் எடுத்த படம்லாம் ஒன்றும் பெரிய அது அவனுக்கு வியாபாரம் பண்ண தெரிஞ்சிருக்கு. அது ஃபைனான்ஸ் வாங்குறது போகிறது வர்றது. நாங்கள் ஜூலி கணபதினு ஒரு படத்தை எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர்றாங்க, வருங்க பாலுமகேந்திரா சார் மேலே இருந்த மரியாதையில் ஒரு படம் எடுத்திருக்கேன், சாங் கேளுங்க இளையராஜா சாங் அற்புதமாக வந்திருக்கு. இதுதான் நான் வியாபாரமாக பேசினது, அற்புதமாக வந்திருக்கு. ஆனால் இந்த படம் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்க நான் அவங்களுக்கு அருமை அப்படியே போயிட்டாங்க. எப்படி இருப்பாங்க? ஆமாம், அப்படியே போயிட்டாங்க. நான் இதுக்கு வந்து என்னோடய வெல்விஷர்ஸ் கேட்குறாங்க, இப்படி பேசினா எவையன் வருவான்னு. ஓ நான் நல்ல படம் எடுத்துகிட்டு நான் நல்லா பேசுவோம்ல, அப்போ அது உண்மைன்னு நினைப்பான்ல, நினைக்கவே மாட்டான். ஏ அவரே நல்லா இல்லைங்கிறாரு தான் எடுத்துக்குவாங்க. அப்படி தான் அந்த படம் ஒருத்தருமே வாங்கலை, நாங்கள் தான் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நானும் டேரக்டரும் முடிவு பண்ணுறேன், இது தேராதுன்னு. இதை நான் இன்டைரக்டாக வெளில சொல்லிட்டேன். ஆனால் அதை தாண்டி சாங் சூப்பராக வந்திருக்கு, சாங் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இந்த ஊர் பக்கத்தில் 20 வயசு 22 வயசில் பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்பான், எப்படி இருக்கு மாப்பிள்ளை பொண்ணு, மாப்பிள்ளை வாட்சி சூப்பர் மாப்பிள்ளை, பொண்ணு கட்டி இருந்த வாட்சி மண்ணு
அது மாதிரி பொண்ணு எப்படிறாருங்கன்னா பொண்ணு கட்டியிருந்த வாட்சு நல்லாயிருக்கும். அது மாதிரி ஜூலி கணபதியில் சாங் சூப்பர், ராஜா சார் போட்டிருக்கார் அவங்க தெளிவாக இருந்தாங்க. அது மாதிரி எனக்கு அந்த வியாபாரம் அதை செய்ய தெரியல. எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதன் மேலே அதிக நம்பிக்கையாக என்னால் பேச முடியும். எனக்கே நம்பிக்கை இல்லாதப்போ என்னால் பேச முடியும். அதனால் அப்படி போயிடுச்சு. அதுதான் சினிமாவில் வந்து நல்ல ஒரு கன்சல்டன்ட் ஆகிட்டேன் நான். என்னை விட பெஸ்ட் கன்சல்டன்ட் இன்றைக்கி யாரும் இருக்க முடியாது. எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். கௌதம் வாசுதேவனை வச்சு நீங்கள் ஒரு படம் கூட தயாரிக்கலை, ஆனாலும் இன்னி வரைக்கும் உங்களுக்கு அவரோட மிக நெருக்கமான நட்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? எனக்கு யாராவது பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவரை எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அது நான் சின்ன வயசுலேருந்தே இது எனக்கு ஒரு இது. எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா, ஸ்கூலில் ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா, அவன்கிட்ட எதையாவது ஒரு அடிதடி வம்ப பண்ணிவிடுவேன், பஞ்சாயத்து பண்ணி அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன், எப்படியோ அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். அது மாதிரி காக்க படம் பார்க்குறோம், தியேட்டரில் ரெகலை பண்ணது நான் தான். ஏன்னா காக்க எடுத்த அதே காலகட்டத்தில் தான் பர்ணஜாலம்னு படம் எடுக்கிறேன். அப்போ கண்களால் கைது செய்துன்னு எல்எம்எம் ஒரு படம் எடுக்கிறாங்க டைரக்டரை வச்சு. ஸோ இந்த மூணு படமும் ஒரே காலகட்டத்தில் ஒரே ஏரியா சிலோனில் எடுத்த படம். அது அதிக பட்ஜெட் என்னது? கதைப்படி வந்து பெரிய கோடீஸ்வரன்னு கண்களால் கைது செய்யல இருக்கலாம், அதிக பட்ஜெட் என்னது? அடுத்தது எதுன்னு தெரியல எனக்கு. காக்க ரொம்ப காம்பாக்டாக தானுசார் பண்ணார். படம் பார்த்து நெகிழ்ந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ படத்துக்கு படம் பார்த்து ரிப்போர்ட் பார்க்க வந்த டைரக்டர் பிடிச்சிட்டு ஆ ஊங்குறேன், சரி 10/11 அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அவரோட எப்படி நெருக்கமாகணும்னு நினச்சா, இப்போ கமல் சார் எனக்கு தெரியுமா, நான் உங்களை பிடிச்சேன், நீங்கள் என்ன கூட உட்கார வச்சிங்க. அது மாதிரி அதுவே எனக்கு நல்லா வந்து கமல் சாரை பார்த்து தான் படத்து சினிமாவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அவரை பிடிக்கலன்னு யாரும் சொல்லுவாங்க. அது மாதிரி அவரை பிடிச்சதுனால அவர்கிட்ட அப்போ போய் அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள் பேசும்போது, அப்புறமா நம்மளே ஒரு எங்கேயோ ஒரு கமல் சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு நல்ல பையன், சரி உடனே அவர் நார்மலாக ப்ரொடியூசர் சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்க்க மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லாத நேரத்தில் மேக்ஸிமம் ப்ரொடியூசராக தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன இவன் சேர்த்து விட்டான்னு வச்சுக்கங்க, இவன் வந்து சொல்லிவிடுவான்ட்டு இவனை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் என்னட்டு அவன் யார் என்னான்னு கேட்காம டக்குன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு நட்பு அவர்கிட்ட எனக்கு இன்றைக்கும் பிடிச்ச ஒரு டெக்னீஷியன் அவர். உங்களுடைய பார்வையில் யார் நல்ல தயாரிப்பாளராக உங்களுக்கு தெரியுது சினிமாவில்? ஒரு சத்யஜோதி தியாகராஜனை சொல்லுவேன். அவர் வந்து ஒரு கார்பரேட் ஸ்டைலில் போனால் கூட சினிமா ரசனையோடு தான் போகிறார். கார்பரேட்ஸே வந்து எடுக்கிறாங்க. கார்பரேட் எடுக்கிற படம்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னா, சர்ச் பார்க்க குழந்தைகிட்ட ஏழையை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்களாம். அந்த குழந்தை எழுதிட்டான், ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தான், அவருடன் போயஸ் கார்டனில் ஒரே பங்களா தான் இருந்தது, அவன் வீட்டு டிரைவர் ஏழை, அவன் நாய் ஏழை, சமையல்காரன் ஏழைன்னு எழுதிட்டான். இதுதான் கார்பரேட் எடுக்கிற சினிமா. ஆனால் கார்பரேட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது. அந்த ஸ்டைலை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சிறந்த ஒரு கிரியேட்டராகவும் இருக்கக்கூடிய ஒரு சத்யஜோதி தியாகராஜன், ஒரு டீசன்ட் ப்ரொடியூசர், அவரை தான் நான் வந்து அப்படியா அந்த ரேட்டிங்கில் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் சௌத்ரி எங்களுக்கெல்லாம் அந்த ப்ரொடியூசர் இனத்துக்கே ஒரு ரோல் மாடல். எப்படின்னா நான் முதலாளியா அந்த கெத்து, வெற்றி மட்டுமே அந்த கெத்தை கொடுத்துறாரு, கரெக்ட், அது உடம்புலேயும் வரணும். அந்த கெத்தோடு இருக்கிறவர் அவர் பார்த்துருக்கு. அவர் எங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ். இப்போ சினிமாவில் புதுசாக படம் எடுக்க வர்றவங்களுக்கு ஞானவேலனுடைய அறிவுரை என்ன? என்ன டெஃபினட்டாக நான் தான் நான் எனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது, அறிவுரை சொல்கிற தகுதி இருக்குது. சினிமா அற்புதமான தொழில், அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. நான் இதுக்கு ஊடால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், நான் வேறு எந்த சிந்தனையிலையுமே சினிமாவுக்கு வரல, இப்படி அப்படியெல்லாம் வரவே இல்லை. நான் உலகத்தில் அதெல்லாம் எங்கெங்கேயோ கிடைக்குது, எங்கேயோ கிடைக்குது. இதை நான் ஒரு கோயிலாக நினைச்சேன். இன்றைக்கி நான் வந்து சினிமாவை வந்து மிக மிக ஐ லவ் சினிமா, இதெல்லாம் சொல்லுவேன், ஐ ரெஸ்பெக்ட் சினிமா மோர் தென் டெம்பிள், அந்த மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய அற்புதமான தொழில், அந்த மாதிரி அந்த டெடிக்கேஷனோட வாங்க, நில்லுங்க ஸ்பாட். நான் ப்ரொடியூசர்னு ஏசி ரூமில் உட்காராரு, வந்து ஸ்பாட்டில் நில்லுங்க, அவன் மதிக்கலை இவன் மதிக்கலைன்னா உன்னோட காசு உன்னோட ப்ராஜெக்ட், நீ வந்து நில், எளிமையாக இரு. அப்படி தான் என்னோட, ஏன்னா சில பேர் நான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அது என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் வரும். இல்லை சினிமா ஒரு நல்ல தொழில்னு உங்களை மாதிரி பல தயாரிப்பாளர் சொல்கிறீங்க, ஆனால் இந்த சினிமாவில் தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இழப்பு தானே அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% தயாரிப்பாளர் இழந்து தான் இருக்காங்க பணத்தை. இதுக்கு என்ன மாற்று? அதுக்கு வந்து காம்படிஷன்னு சொல்லலாம். எப்படின்னா
நான் ஒரு கதாநாயகன்ட்ட நல்ல பேர் வாங்கி நல்ல தரமான ப்ரொடியூசராக இருக்காருன்னு நினச்சி போகும்போது நான் ஒரு ரூபா அவர்கிட்ட சம்பளம் பேசும்போது நான் 10 ரூபா ஜாஸ்தி தரேன்னு ஒருத்தர் போகிறார். அதனால் அதிகப்படியான ஒரு கதாநாயகருக்கு சம்பளத்தை ஏற்றுறது அவங்க கிடையாது. இது அதுதான் முதல் தவறு நடக்குது ஒரு சினிமாவில். அதுவும் சினிமான்றது நான் சொல்கிறது வியாபாரம் ஆகக்கூடிய சினிமா, ஒரு பொது முகத்தை போட்டு எடுக்கிற சினிமா சொல்ல, ஒரு வியாபாரம் ஆகக்கூடிய சினிமாவில் மெயின் பட்ஜெட் எங்கே போகுதுன்னா ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ஒரு கேமராமேனுக்கும் ஒரு டைரக்டருக்கும். லைம் லைட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற தொகை வந்து அவங்க நிர்ணயிக்கிறது இல்லை, ப்ரொடியூசர்ஸே போய் ஏற்றி விடுறது. அப்புறம் அவங்களுக்குன்னு இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து அவங்க இதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. அது அவங்களோட அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, அது அவரோட ப்ரொஃபஷன். அது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். சத்யஜோதியெல்லாம் வந்து உங்கள் மார்க்கெட்டில் அது இருக்கலாங்க, நான் போட்ட பட்ஜெட்டில் இது வரமாட்டேங்குது எனக்கு சரி வராதுன்ற அப்படி சொல்லக்கூடிய தரம் இருக்கிறவங்க. அப்போ அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ வேற ஆளை வச்சுக்கிட்டு அவங்க வேறு பக்கம் போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து என் மார்க்கெட் இருக்கியா அப்படின்ட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இதுதான் சார் சினிமாவில் நிதர்சனமான உண்மை. என்ன நீ அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணினா நான் ஏன் உன்னிட்ட வரேன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க. ஃபைனான்சியர்ஸும் அந்த ஹீரோ பேரை சொன்னால் அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸும் சரி ஹீரோஸும் கதையை பற்றி அத்தனை ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் என் ஃபேஸுக்கு வேல்யூ இருக்குது, எனக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தனக்கு யார் கம்ஃபர்டபுளான டைரக்டர்னு பார்க்குறாங்க அவரை வச்சுக்கிறாங்க. இந்த டைரக்டருக்கு யார் கம்ஃபர்டபுளான கேமராமேன் பார்த்துக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹீரோயினை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எல்லாருமா சேர்ந்து டீ கொடுக்குற பையனை செலக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் உட்காந்து பேசி எந்த ப்ரொடியூசரை அதுக்கு போடலான்னு பார்க்குறாங்க. ஒரு 10 பையன் நிற்கிறான். அதில் இந்த வழக்கத்தில் டெய்லியும் வந்து நீ கிடக்குறாயா அவனை கூப்பிடியா அப்படின்னு கூப்பிட்டு நீ என்ன நீ சம்பளத்தை வந்து இப்படி பேசிகிட்ருக்கீங்களா அவர் என்ன பேசுன ஐயோ நான் தரம் தயாராக அப்படின்ட்டுருவான். அப்படி தான் இன்றைக்கி பெரிய படங்கள் நடந்துகிட்ருக்கு. இது உண்மை உண்மை உண்மை, இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் நம்ம இப்போ பேசுன மாதிரி தரமான ஒரு சத்யஜித் தியாகராஜன் தானு சார் அவங்க வந்து பெரிய படங்களை அவங்க அவங்க ஸ்டைலுக்கு செய்கிறாங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. இதை மீறி மெஜாரிட்டின்னு வேறு க்ரௌடு தானே இருக்குது. உங்களுடைய நெருங்கிய நண்பரான தனுஷுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? அவர் நெருங்கிய நண்பர்லாம் சொல்ல முடியாது. அவர் இந்த கேப்பில் அவர் என்னை மறந்து கூட இருக்கலாம். அவர் சின்ன என் மகனை விட கம்மியான வயசுக்காரர் அவர். அவர் எனக்கு தெரிஞ்ச ஆல் இண்டியா லெவலில் அந்த வயசில் வந்த ஒரு பையன். ஒரு திடீர்னு ஒரு கபில் தேவர்லாம் இருக்கும்போது ஒரு டெண்டுல்கர் வந்த மாதிரி, மாபெரும் ஜாம்பவானுங்க இருக்கும்போது ஒரு ஏஆர் ரகுமான் வந்த மாதிரி, ஒரு சாதாரண பக்கத்து விட்டு பையன் வந்து அந்த முகபாவனை அந்த நடிப்பு இந்த காலகட்டத்துக்கு உண்டான ஒரு ட்ரெண்டு. நீ அவர் மாதிரி நடிக்கிற இவர் மாதிரி நடிக்கிறலாம் சொல்ல முடியாது. யாராவது நடித்தா நீ என்ன தனுஷ் மாதிரி நடிக்கிறன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் அவர் பண்ணி ஹிந்தி வரைக்கும் ரீச் பண்ணி. என்ன சார் ஹிந்தி வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து போராடுறாங்க சார், போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க, இவர் ஹிந்திக்கு போய் ரீச் ஆகி அப்புறம் ஒரு இசையிலையும் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்து உலக லெவலில் ஒரு ரெக்கார்டு பண்ணி. சாதாரண விஷயம் இல்லை சார் இன்றைக்கி அவரோட ஆண்டவன் அருள் இருக்குது அவருக்கு. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் மர்மகனாக இருக்கார், போகிறார் வர்றார், அதெல்லாம் தாண்டி அடக்கமாகவும் இருக்கார் சார். ரொம்ப அடக்கமாக இருக்கார். இன்றைக்கி வந்து இந்த வயசுக்காரருக்கு இத்தனை தகுதி இருக்குதுன்னு சொன்னால் அது பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள்லாம் நிறையா இடங்களில் பார்க்குறோம். அடக்கமாக இருக்கார். கடவுள் நீண்ட ஆயுளை கொடுக்கணும். அவர் ரியல் டேலண்டட் பர்சன். அவருக்கெல்லாம் லக்குங்க அப்படிலாம் சொல்லவே முடியும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? பழகக்கூடியெல்லாம் பழகிற அளவுக்குலாம் நான் கதை சொல்ல வந்து ஒரு டைட்டாக ஒரு 2 வருஷம் அவரை ஃபாலோ பண்ணேன். அது ஒரு காலகட்டம் எப்போன்னு சொன்னேன்னா எனக்கு வருஷம் சரியாக ஆகல. மாவீரன் அந்த படங்கள் வந்த காலகட்டத்தில் அவருக்கு கதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்போ வந்து என்ன மாதிரி இத்தனையோ பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். ரஜினி சார் அவரோட அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்போ போய் என்ன பண்ணுறது, அவனை அசிஸ்டன்ட் டைரக்டரு ஃபாரின் காரு அந்த மாதிரி ஒரு வசதியெலாம் இருக்கும். ஓ காரை போய்ஸ் காட்டில் ஓரமாக எடுத்துகிட்டு அவர் வீட்டு வாசலில் நிற்பேன். அவர் எப்போ போகிறாருன்னு பார்த்துட்டு பின்னாடி போய் காரை எடுத்துகிட்டு போயிடலான்னு நான் நின்னதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் நிற்பாங்க. மதுரை திருநெல்வேலியிலேருந்து வந்த ரசிகர்கள்லாம் அப்புறம் நீ எவ்வளோ நாளையாக நிற்கிற அப்படிம்பாங்க. அப்புறம் அவர் டிரைவரை காக்கா பிடிச்சிக்கிறது, ஜெயராமன் அப்போ அந்த காலத்தில் ஒரு உதவியாளர் இருந்தார், அவரை தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் என்னை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடும் ஐயோ வந்துட்டானேன்ட்டு. அப்புறம் ஒரு காலகட்டம் சொல்லுவார், செகண்ட் சண்டே வீட்டில் உட்காந்து பேசலாம் அப்படிம்பார். அவர் அவருக்கு எதோ ஒன்று பதில் சொல்லி தானே அவனை உண்டெல்லாம் கேட்க முடியாது போன்னு சொல்ல முடியும்.
அதனால் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிக்கிறது தானே. அவ்வளோ அவ்வளோதான் தர அவரோட கமல் சார் கிட்டே நேரங்கள்லேருந்து வந்து உங்களோட ஒரு மீட்டிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது அந்த கதை அப்படி இருந்துச்சு. என்னோடய நம்பிக்கை தான் அந்த மாதிரி ஒரு கதைன்னா ஹாலிவுட் ஹீரோட்ட கூட போய் நம்ம ரீச் பண்ணிவிடுவேன். இந்த கதையை கேட்டு பாரியா அப்படின்னு அந்த சேலஞ்சை தான் நான் எடுத்துக்குவேன் எப்பயுமே. அதை தான் நான் அஜித்துக்குன்னு நினச்சிருந்தேன். அப்படி ஒரு கதையோட போவோம்னு அப்படி கதை எனக்கு அமையவே இல்லை. அதுக்குள்ளே அவரோட அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி ஒரு கதை அமைஞ்சதுன்னா கஜினி. கஜினி அமைஞ்ச உடனே முருகதாஸ்கிட்ட போய் கெஞ்சி கதறிட்டேன். இந்த மாதிரி என்னையா இப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. அது பல ஹீரோட்ட போய் ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த கதை தெரியும் சூப்பர். அதாவது கேட்டோன்னே அந்த சங்கராமீன் மாதிரி அது பச்சையவே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒன்று அவர் சொல்ல மாட்டேங்கிறார் வாயை தொடர்ந்து. ஏன்னா நான் அஜித் சார்கிட்ட வருவேன். சீஃப் பிரமாதமான கஜின் சீஃப் கேளுங்க பாப்போம் பாப்போம். ஏன்னா நான் என்ன கொஞ்சம் ஓப்பன் வாயின்றதுனால நம்மகிட்ட அவங்க எதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் எதனாலன்னு தெரில. ஏன்னா ஒரு சஞ்சய் ராமசாமியாக அந்த காலகட்டத்தில் ஒரு அஜித் ஒரு ப்ரைவேட் ஜெட்லேருந்து இறங்கி நடந்து வந்திருந்தாருன்னா அந்த லாங் ஹேரோட அந்த ரேஞ்சே வேறையாக இருந்திருக்கும். அது சிலருக்கு தான் அந்த ரிச்னஸ் அப்படிங்கிறது. சரத்பாபுவை ஏழையாக காட்டினா கூட வாழ்ந்து நொடித்தவர் மாதிரி தான் இருப்பார். ரங்கராவ் சரத்பாபு அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழையாகவே சொல்ல முடியுது. அது மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அப்போ வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த எனக்கு பண்ணியா அந்த படத்தை அப்படின்னு. அதுக்கு கஜினிக்கு முன்னாடி அதுக்கு டைட்டில் கூட வேறு டைட்டில் வச்சுருந்தார் முருகதாஸ். அற்புதமான கதை அது வந்து. அது இட்ஸ் மோர் தென் ஆக்ஷன், மோர் தென் எவ்ரி திங், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்டோரி. அவன் ராமசாமின்னு தெரியாமல் செத்துட்டால அந்த படத்துடைய வெற்றிக்கு அந்த படத்துடைய காதல் கதை ரொம்ப முக்கியமான. காதல் கதை அது ஒரு காதல் கதை. அதை சுற்றி அலங்கரிக்கப்பட்டது தான் மற்ற கதை. இறுதி சுற்று காதல் கதை அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அது மாதிரி அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். முருகதாஸ் காதல் கதையில் மிகச்சிறந்தவர். உண்மை அவ்வளோ அழகாக நளினமாக காட்சியெல்லாம் சொல்லுவார். அவர் தன்னை வேறு மாதிரி வடிவமைச்சிக்கிட்டார். அவரோட இன்றைக்கி உங்கள் நட்பு தொடர் யார் முருகதாஸோட எல்லாரோட என்ன. சரி இப்போ நான் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை, கனெக்ஷன் இல்லை, நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அது தானே தவிர எங்கேயும் நேராக பார்த்தா நல்லா பேசுவாங்க போவாங்க. நானும் போய் அவங்கள தொந்தரவு பண்ணுறதே கிடையாது. நீங்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு உதவி இயக்குனராகணும், அதுக்கப்புறம் இயக்குனரானோ ராசியில் தான் வந்தீங்க. ஆமாம். நீங்கள் இத்தனை படங்கள்லாம் தயாரிச்சிங்க, இதுக்கு நடுவில் எங்கேயாவது இயக்குனரான முயற்சி பண்ணீங்களா? இல்லை. என்னோடய குணம் எங்கே தவறாயிச்சுன்னா என்ட்ரன்ஸை ஒரு ஃபாரின்காரோட நிறையா சில்லறையோட உதவி இயக்குனராக வரும்போது ஃபைனான்ஸ் ப்ரொடியூசருக்கு பண்ணுற லெவலுக்கு போகும்போது அப்புறம் மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தவறு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே உதவி இயக்குனர் வரும்போது மற்றவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஏளனமாக தெரியும். நான் ரொம்ப ரேராக தான் டேரக்டர்ஸ் ஒத்துக்குவேன். டேரக்டர் பாரதி ராஜா சாரை ஒத்துக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இடம் உடமா இருக்கணும். நான் நம்ம மலையாள டேரக்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி டேரக்டர் பரதன்லாம் ஒரு கடவுள் லெவலுக்கு அங்கீகாரம் இன்னையும் கொடுப்பேன். அவரெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனே கிடையாது. அதாவது எங்கேயோ கேரளாவில் பிறந்து இந்த கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு தேவர் இனத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயையே தேவர் மகன்லாம் வந்து அது ஒரு காட்ஃபாதர். அது அந்த அளவுக்கு அதை வந்து ஸ்டடி பண்ணி செய்கிறது அவர் ஒரு ஆர்ட் டைரக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெயிண்டர் ஆர்டிஸ்ட் அப்படியே. அதே மாதிரி ஒரு கவுண்டமுனியை வில்லன் ஆக்கிறதும் ஆவாரம் அந்த படம் எத்தனை வாட்டி போட்டாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த சாங்கும் அந்த ஒரு நாசர் எத்தனையோ 300 படத்தில் நடிச்சிருப்பார். அந்த மீசை வேற எங்கேயும் அமையலை. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் அந்த லெவலுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி திருவேன். கொஞ்சம் என் மேலே வச்ச ஓவர் நம்பிக்கை, எனக்கு இருந்த காசு, அதனால் யார்ட்டையும் போய் இவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சு என்ன போகிறது அப்படின்ற மாதிரி. அதுக்கிடையில் படம் தயாரிக்கிற வாய்ப்பும் வந்தது. அப்படியே செட் ஆகிடுச்சு. சினிமாவை சீர்திருத்தணும்னா எதை முக்கியமாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு மன்னிக்கிறோம், என்ன சொல்கிறது சரியாக தவறானில்ல, என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தியேட்டருக்கு போகிறது வந்து ஒரு 5 நடிகருக்கு அப்படி போவாங்க. இல்லைன்னா ஆகச்சிறந்த படமாக இருக்கும். ஒரு ஆகச்சிறந்த படம் இப்படி ஒன்று வந்துருச்சு. இனிமே சொல்கிறீங்க. இனிமே ஒரு இறுதி சுற்றுன்னு ஒன்று வந்துருச்சு, ஆகச்சிறந்த படம் அதுக்கு போவாங்க. ஏன்னா இப்போ நான் பார்க்கல நடுக்காவேரி ஒரு காவேரின்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடலைங்கிற. இதெல்லாம் இனி வந்து வருங்காலத்தில் தியேட்டருக்குங்கிறது அந்த கலாச்சாரத்தை 1.5-2 வருஷமாக ஜனங்க மறந்துட்டுருக்காங்க. நீங்கள் கோவிடுக்கு முன்னாடியே புலம்பல் ஆரம்பிச்சிருச்சு தியேட்டருக்கு வர்றது ஃபார் த ப்ரைஸு அந்த இதெல்லாம்னா வில.
அப்புறம் அடுத்த ஒரு வாய்ப்பு வீட்டில் ஃபோனில் எல்லாத்துலேயும் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பில் தியேட்டருக்கு வர கலாச்சாரம் குறைஞ்சிருச்சு. தியேட்டருக்கு ஜனங்க வரலைன்னாலே சினிமாவோட தரமும் சினிமாவோட தன்மையும் மாறிடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. தன்மைங்கிறத வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரும் சினிமா, கண்ணா முன்னாடிலாம் படம் வராது, நல்ல தரமாக வரும். அது ஓடிடின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ புதுசாக அவங்க க்ரியேட் ஆகிருக்கு, அதில் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்குறான், யார் வேணால் பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். இன்றைக்கி 100 கோடி போயிட்டு சம்மந்த வியாபாரம், 200 கோடி போச்சு. இதே தமிழ் சினிமா 1000 கோடியில் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுக்கு வேறு வேறு வடிவங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சினிமா தியேட்டருங்கிற வடிவம் மாறிடும்ன்றது தான் என்னோடய நம்பிக்கை. இதை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தவறை நீங்கள் உங்கள் நினச்சதுன்றா இந்த கேரியரில்? நான் தனியாக சினிமா பண்ணியிருந்துருக்கணும், சினிமாவை மட்டும் நான் தனியாக பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா என்னோடய சிந்தனை என்னோடய டேஸ்ட்டுக்கே எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். சினிமான்றது அதனால தான் சொன்னேன், புது ப்ரொடியூசர்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க, வீட்டிலெல்லாம் பார்த்துக்குங்க, எல்லார்ட்டையும் சொல்லிக்கோங்க, சினிமா வேறு எதுவும் எதிர்பார்த்து வராதிங்க. அற்புதமான தொழில், அற்புதமான தொழில். என்ன கை எங்கேயோ எங்கேயோ ஒரு டெம்பரேச்சரில் உட்காந்து ஒரு காமெடி சீன் எடுக்கிறான், அது எங்கேயோ உட்காந்து சிரிக்கிறான், அழுகிறான், எவ்வளோ பெரிய மாற்றத்தங்களை நம்ம உண்டு பண்ண முடியுது நம்மளால். இன்றைக்கி அரசியல் சினிமா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து போயிடல கிடக்கு. யாருங்க அவர்? ஒரு கூலி தொழிலாளிங்க வடிவேலுங்கிறவர். இன்றைக்கி ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காந்து வடிவேல் சொன்ன மாதிரி அப்படின்னு ஒன்று சொல்லி சொல்கிறார், அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குதுன்னா அது சினிமாவில் தானே தவிர வேறு எதுனாலேயும் கிடையாது. சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப பெரிய லெவலில் மதிக்கிறேங்க. மயிலாப்பூர் அந்த நடிகர் பேர் தெரியும் எனக்கு அவ்வளோதான். காலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டேன், வீடு தெரியாது. சரி, மயிலாப்பூரில் ஒரு வீடு அந்த ஏரியாவுக்குள்ளே போய் விசாரித்தா தெரிஞ்சிடும். விசாரிக்கிறேன், ஆட்டோக்காரன் கரெக்டாக கொண்டு விட்டுடுறான். போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடிச்சவர் அந்த ஏரியாவில் இருக்காரான், ஒருத்தருக்கும் தெரியாது. சினிமாவோட வலிமை எப்படி, அந்த வலிமையான சினிமாவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான் இருக்குது. இன்னொன்று, இதுக்கு என்ட்ரன்ஸே கிடையாதுங்க. ஒரு கான்ஸ்டபுள் வேலைக்கு போகணும்னா இத்தனை ஹைட்டு, இத்தனை வெயிட்டு, இத்தனை இது, ஒரு கேஸ் இருக்கக்கூடாது. இது ஓப்பன். எம்பிஏ படித்த மணிரத்னமும் இருப்பார், மண்ணாங்கட்டியும் இருப்பாங்க. அதனால் இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எல்லாம் நல்லது கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். சினிமா சினிமா தான் எல்லாரும் சொல்கிறது, சினிமாக்காரனுக்கு பொண்ணு தர மாட்டான், நாட்டை கொடுத்துருவானுங்க, வீடு தரமாட்டான், நாட்டை கொடுத்துருவானுங்க. அது மாதிரி நான் வந்து சினிமாக்காரன்ற சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை கிடையாது. நான் எந்த ஃப்ளைட்டில் போனாலும், ஃபஸ்ட் கிளாஸில் எங்கே போனாலும் சரி, இந்த சினிமா மேகசின் இத்தனை வாங்கி வச்சுக்கோங்க, எய்த்தா படிக்கிறவங்க என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இனி அது இல்லை சினிமா புத்தகமாக வச்சுருக்கானு அப்படின்ட்டு. அப்புறம் மெதுவாக கொஞ்சம் ட்ராவலிங்கில் அந்த அம்மா மட்டும் கேட்பாங்க, நீங்கள் சினிமா சம்மந்தப்பட்டவரா அப்படின்வாங்க. அவர் அந்த பெரிய புக்கு எடுத்துகிட்டு என்ன ஒரு முறை, ஒய்ஃபு ஒரு முறை அப்படியே அந்த நாவல்லே இருப்பார். ஆமாங்க, ப்ரொடியூசராக இருக்கீங்களா? நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்க அவங்க பொண்ணு பையன்லாம் எல்லாம் இன்வால்வ் ஆகிடுவாங்க. க்ளோஸ் பண்ணி உரமாக வச்சுட்டு, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங், தமிழ் சினிமாலாம் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? அவரோட வைத்தறிச்சு அதுதான். என்ன, அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கார், அவர் இங்கே ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஐயா வணக்கம், அமெரிக்காலேருந்து வந்திருக்கீங்களா? எஸ் எஸ், ஐ செட்டில் லாங் பேக். நீங்கள் தமிழ் படம்லாம் பார்க்குறீங்களா? ஐ டோன்ட் லைக், படம் பார்க்குறவங்களுக்கு அவனே எடுக்கிறேங்க, நீங்கள் பார்க்குறது இல்லை, உங்கள் கலாச்சாரம் வேறு, உங்களோட ரசனை வேறு, அது வேறு, இது வேறு, நாங்கள் யாருக்கு என்ன எடுக்கிறோமோ எடுக்கிறோம். இல்லை இப்போ ஹாலிவுட் ஐயா மன்னிக்கணும், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பையன் வந்து ஊர் ஊராக சுற்றிட்டு, மனோஜ் நைட் ஷாம்லால்னு பேர், கொண்டு போய் 6th Sense ஒரு படம் எடுத்தான், உலகத்தை ஒரு ஆட்டம் ஆட்டிருச்சு. அந்த படம் தமிழில் எடுத்தால் தியேட்டரை கொளுத்தி விட்ருவானுங்க. நம்ம கலாச்சாரம், நமக்கு ரசனைக்கு பீட்ஸாவை பொழுதுனைக்கு நீங்கள் சாப்பிட முடியாது சார், இட்லி சாம்பார் போய் மூளை அப்படி, நமக்கு எல்லா ரசனையும் வேணும், அதை வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி எந்த இடத்துலையும் நான் கூச்சப்படாமல் நான் ஒரு சினிமாக்காரன்னு அடையாளம் காட்டிக்கிறதுல நான் இன்றைக்கும் பெருமையாக தான் இருக்கேன். தொடர்ந்து ஞான வேறு ஒரு தயாரிப்பாளராக பார்க்கலாமா இல்லை நடிகராக தான் பார்க்க முடியுமா? நிச்சயமாக என்னோடய கனவுகள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு ஆண்டவனோட அருள் வேணும், உங்களை மாதிரி நண்பர்களோட ஆதரவு வேணும், உங்களை மாதிரி நண்பர்களோட ஆதரவுன்னு சும்மா விளையாட்டு பேச்சுக்காவடியெல்லாம் சொல்லலை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார்கிட்ட கொண்டு என்னை உட்கார வச்சிங்க. எதனாலன்னா, ஞானவேல் இதுக்கு தகுதியான ஆளுன்னு நீங்கள் தீர்மானிச்சு கொண்டு உட்கார வச்சுங்க. இந்த மாதிரி நண்பர்களோட ஆதரவு இருந்தால் நான் நிச்சயமாக படம் பண்ணுவேன். அதுக்கு உண்டான இன்னும் ஃபோர்சைட் பண்ணி இன்னும் 15 வருஷம் கழித்து வர கதையெல்லாம் வச்சுருக்கேன் நான். நான் ரொம்ப அட்வான்ஸ் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். இப்போ இன்னும் சொல்லப்போனால், ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு கதை ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டோரி ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்கோம், ஒரு 4 அசிஸ்டண்ட் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தினம் ஒரு 11 மணி வரைக்கும் வருவாங்க போவாங்க, எல்லாம் கொஞ்சம் ஹைடெக்கான ஆட்கள், அது ஒரு காலத்தில் பழுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வேலை செய்யப்படுது. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.
சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கம் சிறிது காலம் செயல்படாமல் இருந்தது. மீண்டும் அந்த டூரிங் டாக்கீஸ் பக்கம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. சினிமா உலகிலே நடந்த நடக்கின்ற பல சுவையான சம்பவங்கள், சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகள், இப்படி பல அரிய நிகழ்ச்சிகள் அந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கத்திற்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதனால் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.